हेलो फ्रेंड्स वेलकम टू गुड मिनट्स இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஹவ் டு प्रिபெயர் ஜாவா இன்டர்வியூ இது ஜாவா இன்டர்வியூ மட்டும் இல்லங்க வேற என்ன இன்டர்வியூ நீங்க प्रिபெயர் பண்றீனாலும் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா சக்சீட் ஆகலாம் இது வந்து எஸ்பெஷியலி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் நாட் ஃபார் an எக்ஸ்பீரியன்ஸ் கைட் ஓகேவா அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த क्वेश्चन கேட்றீங்க ஏன் உங்களுக்கே கூட இந்த क्वेश्चन இருந்திருக்கலாம் நான் வந்து ஒரு ட்ரிபிள் இ ஸ்டூடண்ட் நான் வந்து நான் ஐடி ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் என்னால ஒரு ஐடி ஜாபோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராவோ ஆக முடியுமா நான் வந்து இன்டர்வியூக்காக எப்படி प्रिபெயர் பண்றது அப்படினு கேட்றீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன் அதாவது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கூகுள் ஜோகோ மாதிரி ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி டிசிஎஸ் சிடிஎஸ் மாதிரி இந்த ரெண்டு கம்பெனிக்கும் எப்படி வந்து இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம்னு ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருந்தேன் அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவும் பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏனா இந்த வீடியோல நான் நிறைய விஷயம் உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ண காத்துறேன் ஓகேங்களா சோ இந்த மூணு வீடியோ பார்த்துட்டு இதில இருந்து ஐடியாஸ் எடுத்து நீங்க पर्सनலா அனலைஸ் பண்ணுங்க ஓகேவா சோ இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க நீங்க கண்டிப்பா வந்து ஐடி ஜாப் எடுக்கலாம் ஓகேங்களா சோ தாராளமா வந்து ஐடி ஜாப்ல நீங்க வந்து சக்சீட் ஆகலாம் ஃபைன் அப்புறம் இந்த क्वेश्चन வந்து நீங்க காமனா என்கிட்ட கேக்குறீங்க bro நான் வந்து புரோகிராமிங்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கேன் எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு bro அப்படி நீங்க சொல்றீங்க நிஜமாலே நீங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அதாவது ஒரு 1 வீக் எடுத்துங்க ஓகேங்களா சோ லாக் டவுன் பீரியட் தான் இது ஒரு 1 டே 1 வீக் எடுத்துங்க ডেইলি 8 ஹவர்ஸ் சாய்ஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துங்க அதுல பேசிக்ஸ் படிச்சிருங்க அதுக்கு அப்புறம் 6 ஹவர்ஸ் இருக்கதுல அந்த பேசிக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய புரோகிராம் போட்டு சால்வ் பண்ணுங்க ஓகேங்களா சோ நிறைய புரோகிராம பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிங்க இது மாதிரி 7 நாள் தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க சோ 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி பண்ணதுல எந்த ஒரு போர் அடிக்கல எனக்கு வந்து இது இந்த புரோகிராமிங் பிராக்டீஸ் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு bro 8 hours நான் 10 hours கூட இது மாதிரி நான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கனா கண்டிப்பா நீங்க வந்து புரோகிராம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறது தடுக்கவே முடியாது ஏன்னா ஏன் நான் இதை சொல்றேன்னா இதே தாங்க நீங்க வந்து ஆபீஸ்ல போயிட்டு பண்ண போறீங்க ஓகேங்களா சோ அங்கேயும் இதே தான் 8 hours இல்ல 10 hours கூட நீங்க வந்து அந்த புரோகிராம இது யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்ளம சால்வ் பண்ண போறீங்க ஓகேங்களா சோ இதே வேலை தான் நீங்க வந்து ஆபீஸ்ல பண்ண போறீங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா சோ இன்ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்ல ஐடி ஃபீல்ட்ல ஓகேங்களா ஓகே ஃபைன் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ பாருங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இன்டர்வியூ प्रिபெயர் பண்றதுக்காக சொல்றேன் இது ஜாவா இன்டர்வியூக்காக தான் இது ஸ்பெஷலி ஜாவாக்காக நான் வந்து प्रिபெயர் பண்ணிருக்கேன் வேற என்ன இன்டர்வியூனாலும் இதே பேட்டர்னா ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா சோ இங்க பாருங்க நமக்கு இன்டர்வியூ process-னாலே மேஜரா மூணு ரவுண்டா நான் பிரிச்சிடுறேன் ஒன்னு வந்து புரோகிராமிங் ரவுண்ட் இன்னொன்னு ஆப்டிட்யூட் ரவுண்ட் இன்னொன்னு HR ரவுண்ட் ஓகேங்களா சோ இதுல புரோகிராமிங் ரவுண்ட வந்து எப்படி प्रिபெயர் பண்றது அப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் ரெண்டு டைப்பான ஃப்ரெஷ் கேண்டிடேட்ட நான் எடுத்துக்கறேன் ஓகேங்களா சோ ஒருத்தங்க வந்து வாட்சிங் மோட் ஃப்ரெஷ் கேண்டிடேட் இன்னொருத்தங்க வந்து ரீடிங் மோட் ஃப்ரெஷ் கேண்டிடேட் அது என்ன bro வாட்சிங் மோட் ரீடிங் மோட்னு கேக்குறீங்களா ரீடிங் மோட்னா என்னன்னா ஒரு கேண்டிடேட் இருக்காரு அவர் வந்து ஒரு புது விஷயத்தை கத்துக்க போறாருன்னா books ரீட் பண்ணியோ இல்ல ஒரு டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணியோ பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிறாருன்னா அவர் வந்து ரீடிங் மோட் ஸ்டூடண்ட் ஓகேங்களா சோ வாட்சிங் மோட் ஸ்டூடண்ட்னா ஏற்கனவே வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருப்பாங்க அந்த இது பத்தி அந்த கான்செப்ட் பத்தி அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாருன்னா அவர் வந்து வாட்சிங் மோட் ஸ்டூடெண்ட் இந்த ரெண்டு டைப்பான ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்படி வந்து ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் நான் ஒன்னொன்னா ஐடியா கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் ஓகேங்களா சோ ப்ரோக்ராமிங் ரவுண்ட் என்ன பண்ணலாம்னா இப்போ நான் வந்து ரீடிங் மோட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்குறேன் நான் வந்து என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னன்னா நீங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து புக்ஸை ரெஃபர் பண்றதை விட நான் வந்து டுட்டோரியல் வெப்சைட் நீங்க வந்து யூஸ் பண்றதே நான் பெஸ்ட்னே சொல்லுவேன் ஏன்னா புக்ஸ்ல இருக்கிற அதே கண்டென்ட் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த டுட்டோரியல் வெப்சைட்ஸ் வந்து எடுத்து அதை வந்து ஒரு பிகினஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸி ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு இது அந்த வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க கத்துக்கலாம் குயிக்காகவும் கத்துக்கலாம் போர் அடிக்காமல் கத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ டுட்டோரியல் வெப்சைட்ஸ் போயிட்டு பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் கத்துக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கு அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க இப்போ இந்த டுட்டோரியல் ஜாவா டுட்டோரியல்ஸ் நீங்க டைப் பண்ணீங்கனாலே நிறைய சைட்ஸ் வந்து வரும் அதாவது ஜாவா டி பாயிண்ட் அப்புறம் W3 ஸ்கூல் இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ ஜாவா படிக்கிறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு ஸோ இது மூலியமா நீங்க வந்து ஜாவா பேசிக்ஸ் படிச்சிருங்க ஓகேங்களா அப்புறம் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம் ப்ரோ நான் வந்து ஜாவாவை ஜாவா மாதிரி படிக்கணும் அதாவது ரொம்ப ஸ்டாண்டர்டைஸான ஒரு மெட்டீரியல் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ எனக்கு வந்து இந்த டுட்டோரியல் சைட்ஸ் அதெல்லாம் வேணாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒராக்கல் டாக்குமெண்டேஷனை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க ஓகேங்களா அது என்ன ஒராக்கல் டாக்குமெண்டேஷனா
ஒராக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாவோட ஓனர் மாதிரி ஓகேங்களா. ஸோ சன் மைக்ரோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் பேரண்ட் கம்பெனி இந்த ஒராக்கல் கார்பரேஷன் தான். ஸோ இவங்க தான் வந்து ஜாவாவை ஓன் பண்ணியிருக்காங்க. ஜாவாவில் எந்த ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் அப்டேட் வந்தாலும் இவங்க விடுறது தான் இது ஓகேவா. ஸோ அவங்களோட டாக்குமெண்டேஷன் அப்போ எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டைஸாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஸ்டாண்டர்டைஸாக படிக்கணுமா இருந்தால் இந்த வெப்சைட்டு வந்து படிங்க ஓகேங்களா. ஸோ இதில் ரொம்பவே ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும் ஓகேங்களா. இது எப்படின்னா நீங்கள் பாருங்கள் docs.oracle.com அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே இதுக்கு வந்துடலாம். ஸோ இந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது ஸ்டாண்டர்டைஸாக படிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷனை யூஸ் பண்ணி படிங்க ஓகேங்களா. இல்லை ப்ரோ நான் பிகினர் தான் ப்ரோ, எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டுடோரியல் வெப்சைட்ஸ் போயிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே இது ரீடிங் மோட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா. இப்போ வாட்சிங் மோட் ஸ்டூடெண்ட்டுக்கு வருவோம். வாட்சிங் மோட் ஸ்டூடெண்ட்டுக்கே சொல்லவே தேவையில்லை, யூடியூப்பை தந்தாலே ஜாவா டைப் பண்ணாலே எக்கச்சக்கமான வீடியோஸ் ஜாவா ரிலேட்டட் டுடோரியல்ஸ் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அது இங்கிலீஷ்லேயும் இருக்கலாம், தமிழ்லேயும் இருக்கலாம். ஏன் நம்ம சேனல்லேயே கூட இங்கே பாருங்கள், நம்ம சேனல்லேயே கூட ஜாவா ரிலேட் பண்ணி நான் வந்து வீடியோஸ் இதுவரைலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ, நிறைய வீடியோஸ் நான் வந்து ஜாவா ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. தமிழ்லேயே தான் இருக்குது, நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்து வந்து ஜாவா புரிஞ்சிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போது இந்த ஜாவாவில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸை வந்து இது மாதிரி கற்றுக்கணும் நீங்கள் ஓகேங்களா. ஸோ இஃப் கண்டிஷன், எல்ஸு, லூப்ஸு இதுவரெல்லாம் வந்து பேசிக்ஸை ஃபுல்லாக தரவாயிடுங்க ஓகேங்களா. ஸோ தரவாயிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் லாஜிக்ஸில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அது என்ன ப்ரோக்ராம் லாஜிக்ஸ்ன்னு கேட்குறீங்களா, அதாவது இது தனியாக டேட்டா ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் சேர்த்து தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணும் ஓகேங்களா. டேட்டா ஸ்ட்ரக்சர் அது தனி டாபிக், அதை நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல இப்போது ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் படித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் அதாவது இந்த ஜாவா ப்ரோக்ராமிங்கை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு ஐடியா தரேன். இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் இது பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் போனீங்கன்னா அதில் பாருங்கள், இங்கே பாருங்கள் கோடிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த செக்ஷனில் இப்போ இந்த ப்ராக்டிஸ் செக்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு கம்பெனியும் என்னென்ன குவஷன்ஸ் வந்து அவங்க அதாவது இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன குவஷன்ஸ் வந்து இன்டர்வியூக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸு இல்லை கம்பெனி வைஸ் கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள் நான் அமேசான் கம்பெனி, இந்த அமேசான் கம்பெனி என்னென்ன குவஷன்ஸ்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவஷன்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு குவஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் இதை சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா. நான் இப்போ லாகின் பண்ணல, அதனால தான் இது காட்டல ஓகேங்களா. ஸோ இது இதில் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒன் மந்த்து கண்டிப்பாக ப்ரோக்ராம் லாஜிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஜாவா பேசிக்ஸ் மட்டும் போதாது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஓகே இது சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இதுவும் பண்ணுறதுக்கப்புறம் சரி வேறு எதனா வெப்சைட் இருக்கான்னு கேட்கலாம். இன்னொரு வெப்சைட், ஆசமான வெப்சைட் ஒன்று இருக்குங்க, ஹேக்கர் ரேங்க்னு சொல்லுவாங்க. இந்த இதுலேயும் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமை சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ்னு காலம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் குவஷன்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அதில் நிறைய குவஷன்ஸ் இருக்கும், அந்த குவஷன்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள் லைனாக ஒரு ஒரு சும்மா ஸ்டார்டிங்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. வெல்கம் டு ஜாவா, இந்த இந்த ப்ரோக்ராம்லேருந்து சால்வ் பண்ணுவாங்க. இஃப் கண்டிஷன் இது மாதிரி நிறைய நிறைய குவஷன்ஸ் வந்து அதாவது ஸ்மால்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேங்களா. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இங்கே பாருங்கள் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஆக்கவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். நீங்கள் எத்தனை கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வரீங்களோ அத்தனை அத்தனை இது பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்கவுஸாக இங்கே வந்து இது ஏறிட்டே வரும், பாயிண்ட்ஸ் மாதிரி ஏறிட்டே வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெசியூமில் இது மாதிரி நான் வந்து ஹேக்கர் ரேங்க்கில் இத்தனாவது ரேங்க்கு இவ்வளோ ஹேக்கவுஸ் வந்து நான் வந்து இதுவெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் போடலாம். அது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஜாவா சர்டிஃபிகேட் வாங்குறதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இது மாதிரி ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஆக்கவுஸ் வாங்குறது, நிறைய ப்ரோக்ராமிங் காம்படிஷனில் சேர்ந்து அதுலேருந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறது இதெல்லாம் வந்து நிறைய வேல்யூபிள்ங்க ஓகேங்களா. ஸோ ஓகே இது மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடிமின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது. இந்த வாட்சிங் மோட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது யூடியூப்பில் பார்க்குற மாதிரியே தாங்க. இதுவும் வந்து ஒரு வெப்சைட் தான், இதுலேயும் நிறைய டுடோரியல்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேவா.
ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்துட்டோம், அதை வந்து பேசிக்ஸ் தரவாயிட்டோம், அதை வந்து பேசிக்ஸை யூஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் சால்வ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ப்ரோக்ராமிங் ரவுண்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்டு, ப்ரோக்ராமிங் ரவுண்ட்லேயே இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதாவது டெக்னிக்கல் ஹெச்ஆர் ரவுண்டுன்னு வாங்க. அது என்னன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் பார்த்தாது, அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, இப்போ ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ ஜாவான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாவால ஊப்ஸ் கான்செப்டை படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுங்க. அந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் ஊப்ஸ் கான்செப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுங்க. ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா டெக்னிக்கல் ஹெச்ஆர் ரவுண்ட்ல ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் ரவுண்டை வந்து கிளியர் பண்ண ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் ரவுண்டு வருவோம். ஆப்டிடியூட் ரவுண்டு எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இப்போது ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 வேகன்சி தான் இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட வர கேண்டிடேட் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே எப்படி ஃபில்டர் பண்ணலாம்னா இந்த ஆப்டிடியூட் ரவுண்டை வச்சு தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி இந்த ஆப்டிடியூட் ரவுண்டு எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் நான் வந்து ரீடிங் மோட் ஸ்டூடெண்ட்டுக்கும் வாட்சிங் மோட் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஐடியாஸ் கொடுக்குறேன். இப்போ ரீடிங் மோட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருவோம். இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஆர்எஸ் அகர்வால்னு ஒரு புக் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த புக்கு ஃபுல்லாமே வந்து ஒரு குவான்டிட்டி ஆப்டிடியூட்ஸ் இருக்கும், ரீசனிங் அது கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா இந்த புக்கு தான் மோஸ்ட்லி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த புக்கை யூஸ் பண்ணி பேசிக்ஸை படிச்சுட்டு இதுலேயே க்வெஸ்சன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை சால்வ் பண்ண ஆரம்பிங்க ரீடிங் மோட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு இதுவும் இருக்குது, இந்தியா பிக்ஸ். ஓகேங்களா? ஸோ indiabigs.com உள்ளே போனீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்ஸ்க்குள்ளெலாம் போயிட்டு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இதிலேயே டெஸ்ட்லாம் இருக்கும், ஆப்டிடியூட் டெஸ்ட். இங்கே பாருங்கள், ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லிட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இது மாதிரி ஒன் மந்த் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, ஆப்டிடியூட் ரவுண்டும் நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் உங்களால். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்சிங் மோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆப்டிடியூட் ரவுண்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வாட்சிங் மோ ஸ்டூடெண்ட் தாங்க என் நம்பர் ஆஃப் சோர்ஸ் இருக்கு. யூடியூப் வந்தீங்கன்னா freshersworld.com ஒரு சேனல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஆப்டிடியூடை ரொம்ப அருமையாக சொல்லி தருவாங்க. ஸோ பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ஆப்டிடியூட்ஸ்னே தனி செக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் அதில் ஒரு 100 வீடியோஸ் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நீங்கள் ஆப்டிடியூட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அப்புறம் இதை தவிர்த்தீங்கன்னா கரியர் ரைட்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாமே இருக்கும் இந்த சேனலில். ஸோ இந்த சேனலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ப்ரோ, எனக்கு வந்து இங்கிலீஷாக தான் இருக்குது, தமிழில் எதனா சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு தாங்க நம்ம அண்ணன் ஒருத்தருக்காரு. ஸோ இவர் வந்து ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து தமிழ்லேயும் சொல்லி தருவார், இங்கிலீஷ்லேயும் இவரோட சேனல் இருக்குது. ஸோ ரொம்ப அருமையாக சொல்லி தருவார். ஓகேங்களா? ஸோ ஆப்டிடியூடு லீசனிங்கு ஸோ இதெல்லாம் இந்த சேனல்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ப்ரோக்ராமிங் ரவுண்டு ப்ளஸ் வந்து ஒரு ஆப்டிடியூட் ரவுண்டு, இந்த ரெண்டு ரவுண்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ சொல்லியிருக்கேன், இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரெண்டு ரவுண்டும் வந்து ரொம்ப தரவாயிடுங்க. ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப தரவாயிடுங்க. தரவாயிட்டிங்கன்னா லாஸ்ட் ரவுண்டு வந்து ஹெச்ஆர் ரவுண்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் திறமையாக வந்து இந்த ரெண்டு ரவுண்டை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஃபைனல் ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டில் போயிட்டு பிறகு ஹெச்ஆரில் வந்து குவஷன்ஸ் கேட்டவுடனே இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, நர்வஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துங்களேன், நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு, தமிழ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இந்த ரெண்டு ரவுண்டையும் ப்ரோக்ராமிங் ரவுண்டு ப்ளஸ் ஆப்டிடியூட் ரவுண்டு ஈஸியாக கிளியர் பண்ணிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்ஆர் ரவுண்டில் போயிட்டு ஹெச்ஆர் முன்னாடி உட்கார்றாரு. ஹெச்ஆர் என்ன பண்ணுறாருனா, ஏன் ஹெச்ஆர் ரவுண்டு வைக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க எடுக்கிற கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாலேஜ் வைஸ் இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டி வைஸும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இந்த பொசிஷனுக்கு அவங்களை ஆப்டானவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசஸ் பண்ணுறது தான் ஹெச்ஆர் ரவுண்டு வைக்கிறாங்க. ஸோ ஹெச்ஆர் ரவுண்டில் இது மாதிரி நம்ம ஒரு கொஷின் கேட்குறாரு ஹெச்ஆர் வந்து நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட் கிட்ட. ஸோ நம்ம கேண்டிடேட் கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாரு. என்ன கொஷின்னா, இது மாதிரி நான் உங்களுக்கு வந்து இந்த வேலை தந்துடுறேன். ஓகேங்களா? இந்த ஜாப் உங்களுக்கு தான், நான் இந்த ஜாப் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே வேற ஒரு கம்பெனி நான் கொடுக்குற சம்பளத்தை விட அதிகமாக பேக்கேஜ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு போயிடுவீங்களான்னு கேட்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் இந்த நிலைமையில இருந்திருந்தீங்கன்னா என்ன ஆன்சர் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு நர்வஸாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் இதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஹெச்ஆர் இப்படி ஒரு கொஷின் கேட்பாரு, இல்லை இவர் ஒரு கொஷின் இது மாதிரி கேட்பாருன்னு உங்களுக்கு எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க.
ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த டைமில் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. தப்பு தவறி ஏதோ ஒன்று சொல்லிட்டாலும் அவங்க நல்லா இருந்தால் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க, நல்லா இல்லைன்னா இந்த ரெண்டு ரவுண்ட் நீங்கள் பாஸ் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடுங்க. ஸோ இதுக்கு தான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள், இது கூகுள் ஏதோ ஒரு இதுவில் போங்க. ஸோ இது போயிட்டீங்கன்னா ரோம் போயிட்டு டாப் 50 HR இன்டர்வியூ கொஷின்ஸ்னு டைப் பண்ணிங்கனாலே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க. இந்த வெப்சைட்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா HR கொஷின்ஸோட ப்ளஸ் வந்து அதோட ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆன்சர்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்சர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் வந்து டெலிவரி பண்ணுங்கள். கண்டிப்பாக HR வந்து இம்ப்ரெஸ் ஆகுவார். இந்த HR ரவுண்டு நீங்கள் வந்து ஈஸியாக கிராக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மூணு ரவுண்டும் ஈஸியாக கிராக் பண்ணலாம் நீங்கள். ஆனால் இதில் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எல்லாமே ஓகே, இந்த இங்கிலீஷ் மட்டும் வரவே மாட்டேது ப்ரோ, அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணுறது, அதுக்கு எதனா வழி இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, நிஜமாலே இது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் வந்து தமிழ் தான் பேசுவாங்க. ஸோ இங்கிலீஷில் பேசுறதுக்கு நம்மக்கிட்ட வாய்ப்பே இருந்திருக்காது. அதனால தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியல. நீங்கள் என்ன தான் கிராமரை நீங்கள் வந்து தலைகளே நினைத்து படித்தாலும் பேசினா மட்டும்தாங்க உங்களால் வந்து இங்கிலீஷில் பேசவே முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு நான் பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பிடிச்சா நீங்கள் எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுடலாம், ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா? செமினார் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா டெய்லி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் ஏதோ ஒரு மூவி, ஓகேங்களா? ஸோ அந்த மூவி பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் தெரியும்னா அந்த மூவி எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் கேமரா வச்சுங்க, ஓகேங்களா? உங்கள் செல்ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 5 minutes அந்த மூவியை பற்றி இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாள் எப்படியும் வந்து என்ன பண்ணீங்கன்னா தப்பு தப்பு தான் சொல்லுவீங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி அந்த 5 minutes கழிச்சு அந்த ரெக்கார்டான அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். உங்களுக்கே வந்து எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எதுலாம் நம்மளுக்கு இங்கிலீஷில் வேர்டு தெரியல, எந்த சென்டென்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அப்போ அந்த சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறதுன்னு நெட்டில் சர்ச் பண்ணி அதை ரீஃபில் பண்ணுங்கள், ஓகேவா? நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா தேவையான விஷயத்த தேவையான நேரத்தில் படிக்கும்போது கண்டிப்பாக மறக்கவே மறக்காது, ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன் வீக்லேயே உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும், ஓகேங்களா? அது 5 minutes மட்டும் இருந்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் வந்து இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறீங்களோ கண்ணாடி முன்னாடி போயிட்டு பேசுங்க, தப்பே இல்லைங்க, தப்பே இல்லை, கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. இல்லைன்னா இது மாதிரி ஒரு தனி ரூம் போயிட்டு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேசுறது நீங்களே ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க, ஓகே? நம்ம எந்த அளவுக்கு அப்போ தாங்க உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அப்போ தான் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கன்னு அப்போ தான் தெரியும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. டெய்லியும் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும், ஓகேங்களா? அப்புறம் நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஒரு க்வெஸ்சன்ஸை கேட்குறீங்க, ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் உள்ள ஒரு கோர்ஸ் சொல்லுங்கள், சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. சர்டிஃபிகேட்காண்ட படிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் நாலேஜ் தான் வந்து பேசுவோம், சர்டிஃபிகேட் பேசவே பேசாது, ஓகேங்களா? ஸோ சர்டிஃபிகேட்ஸுக்காக படிக்காதீங்க, நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக படிங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தான் ரொம்ப முக்கியம், சர்டிஃபிகேட்ஸ் வந்து எனக்கு கன்ஃபார்ம் வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு. அது என்னன்னா இப்போ ஜாவானே தெரியுன்னா ஜாவா ஓட கம்பெனி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒராக்கல் கார்பரேஷன் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து பர்சனலாகவே நிறைய இது வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ உலகம் முழுக்க நிறைய எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து சில எக்ஸாம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஓசிஏன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஒராக்கல் சர்டிஃபைடு அசோசியேட்டிவ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று OCGBன்னு ஒன்று இருக்குது, அதாவது ஒராக்கல் சர்டிஃபைடு ஜாவா ப்ரோக்ராம் சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் எக்ஸாம்ஸ் வந்து ஒராக்கல் கார்பரேஷன் நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாம்ஸ் எழுதி அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஜாவோட ஓனரே ஒரு எக்ஸாம்ஸை நடத்தி அது நீங்களே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எவ்வளோ வேல்யூபிள்னு நீங்கள் பார்த்துக்கங்க. புதுசாக ஒரு விஷயம் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு நீங்கள் கிராக் பண்ணிவிட்டு ஃபைனல் ரவுண்ட் நீங்கள் போயிட்டு HR-ல பேசும்போது இவ்வளோ நாலேஜ் வேணாலும் பர்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கு மனசே வராது, உங்களை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆவீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அப்புறம் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருமோ அவங்களை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிரதர்ஸாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், ஏன் உங்கள் சன் டாட்டராக கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் இயர்லேருந்து கூட படிக்க ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் ப்ரோ நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் இதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சன்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மூணு வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் எப்படி ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து
நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நிறைய டுடோரியல்ஸ் வந்து போஸ்ட் பண்ண சொல்கிறீங்க. நான் வந்து மேஜர் எதுலன்னு சொல்லிடுறேன், என்னுடைய இது மேஜர் லிஸ்ட்டும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஏஎஸ்பி டாட் நெட் எம்இசி ஓகேங்களா, சி ஷாப் எம்இசி ஏஎஸ்பி டாட் நெட் அது மாதிரி நிறைய ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜேகுரி ஜாவா ஸ்கிரிப்ட் HTML, CSS, Bootstrap இது மாதிரி இந்த லாங்குவேஜஸ்லாம் நான் வந்து நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதனா கொஷின் கேட்டிங்கன்னா என்னால் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் ஆன்சர் பண்ண முடியும், ஐ கேன், என்னால் முடியும். ஸோ வேறு எதனா இந்த PHP வந்து நான் ஒர்க் பண்ணது இல்லை ஓகேங்களா. ஸோ அதில் எதனா நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் என்னால் சொல்ல முடியும் ஓகேங்களா. ஸோ இது நான் சொல்ல விரும்பினேன், சொல்லிட்டேன். அப்புறம் கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன். தமிழ் மீது வைத்துள்ள பற்றை சற்று தமிழ் மாணவர்களிடமும் செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.